கொரோனா தொற்று என்பது கோவிட் 19 என்கிற பெயரில் 2019 துவக்கத்திலிருந்தே நம்முடைய நாட்டில் அது கடுமையான பாதிப்பை துவக்கியிருக்கிறது. சீனாவிலிருந்து கிளப்பியது உலகம் முழுவதும் அந்த தொற்று பரவி இருக்கிறது. இப்பொழுது சீனாவிலிருந்து கிளம்பவில்லை, வேறு எங்கிருந்தோ கிளம்பியிருக்கின்றதெல்லாம் ஆராய்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதிகமாக நம்முடைய நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 130 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில், ஒரு வளரும் நாட்டில் இப்படிப்பட்ட பாதிப்பு சென்றாண்டு ஏற்பட்ட போதே பல லட்சக்கணக்கான உழைப்பாளி மக்களுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது, தொழில்கள் முடங்கிவிட்டது, வர்த்தகம் முடங்கிவிட்டது, மக்களிடையே வாங்கும் சக்தி இல்லை என்கிற நிலை ஏற்பட்டது. மாற்று ஏற்பாடுகளுக்கு உடனடியான வழியை நாம் தேடிக்கொண்டிருந்த பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச தொத்துக்கான மருந்துகள் வேக்சினை நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தார். ஆனால் சென்ற ஆண்டு குடியரசு தினத்தின் பொழுது பேசுகிற பொழுது ஜனவரி 26 30 கோடி பேருக்கு நாங்கள் உடனடியாக இந்தியாவில் இந்த வருஷம் முடிவுக்குள் போட்டு விடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் 2020 போய் 21 போய் ஒரு 19 கோடி பேருக்கு தான் இதுவரை அதற்கான வேக்சின் போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது வேக்சின் வேண்டும் என்பதற்காக வெளியுறவு அமைச்சர் அமெரிக்கா சென்று கொண்டிருக்கிறார். 26 இப்ப உலகம் முழுவதும் நாம் இப்பொழுது பிராணவாயு தேவை, ஆக்சிஜன் தேவை, மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள், பிணங்கள் கங்கையிலே மிதந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் வரக்கூடிய செய்திகள் மிக மிக பரிதாபமாக இருக்கிறது. இந்த தொற்றுக்கான மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஏற்பாடு உள்ளது நம்முடைய நாட்டில். ஒரு 27 விதமான தொற்று நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய யூனிட்டுகள் இருக்கிறது, மருந்து உற்பத்தி இடங்கள் இருக்கின்றது. அது ஒரு 18 தனியாரிடம் இருக்கிறது, 3 அரசாங்கத்திடம் இருக்கிறது. இந்த 3-ல் 2 சென்னையில் இருக்கிறது, 1 சென்னையில் இருக்கிறது, இன்னொன்று குன்னூரில் இருக்கிறது, 3வது ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கிறது. மற்ற 18 தனியாரிடம் இருக்கிறது. அது இவை 27 விதமான வியாதிகளுக்கு இந்த 21 அமைப்புகளும் யூனிட்டுகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதில் 2 இடத்தில் மட்டும்தான் இந்த கொரோனா வைரஸுக்கான வேக்சினை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது இந்த நாட்டுக்கு உடனடியாக போதாது. இது தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான் தமிழகத்திலே செங்கல்பட்டிலே இருக்கக்கூடிய ஒரு யூனிட், அது HLL பயோடெக்னுடைய கேரளாவில் இருக்கக்கூடிய யூனிட்டினுடைய ஒரு சப்சிடி ஆர்கனைசேஷன், அது கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய் செலவு செய்து 100 ஏக்கர் நிலத்திலே பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கிறது. ஏராளமானவர்கள் இங்கே வேலை செய்து கொண்டிருந்தால் 200க்கு மேற்பட்டவர்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழைப்பின் பேரில் நான் 2019 அங்கே சென்றேன். அங்கு சென்று பார்த்து அதை உடனடியாக துவக்க வேண்டும், அது அநியாயமாக கேட்பாரென்று கிடைக்கிறது, ஊழியர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் தொழில்நுட்பம் தெரிந்தவர்களுக்கும் ஊதியம் கூட கிடைக்கவில்லை என்கிற நிலை வந்தபோது, மத்திய அரசாங்கத்துக்கு நான் நாடாளுமன்ற வேலவை உறுப்பினராக இருந்த பொழுது மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக அதை பேசினேன், கலப்பினேன், அதற்கான கடிதங்கள் கொடுத்தேன். நம்முடைய மத்திய சுகாதார அமைச்சர் மரியாதைக்குரிய ஹர்ஷவர்தன் இந்த நிலைமையை சரியாக புரிந்து கொண்டார். அவர் என்னிடம் சொன்னது, பிப்ரவரி மாதம் அவரை நான் பார்த்த பொழுது சென்ற ஆண்டு பிப்ரவரி 3 மீண்டும் ஒரு கடிதம் கொடுத்து அவரை நான் பார்த்தேன். அவர், நான் கண்டிப்பாக அது வந்த அந்த யூனிட்டை பார்க்கிறேன், அதை ஓட்டுவதற்கான முயற்சி எடுக்கலாம் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் பிறகு இந்த தொற்று வேகமாக பரவுகிற பொழுது லாக்டவுன் நிறைய வந்த பொழுது அவரால் வர முடியவில்லை.
இந்த ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி அவர் வந்தார். அதே பிப்ரவரி மாதம் ஹர்ஷவர்தனை பார்த்த பிறகு நம்முடைய பிரதமரையும் நான் பார்த்தேன். பிரதமரிடம் நீண்ட நேரம் விளக்கினேன். இப்படி செங்கல்பட்டிலே இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இந்த யூனிட்டை போல ஒரு யூனிட் வெளிநாடுகளிலே கூட கிடையாது. ரொம்ப நவீனமான ஏற்பாடுகள் இருக்கிறது. இதை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டேன். சுகாதார அமைச்சரையும் பேசினேன் என்று சொல்லியிருக்கிறேன் அவரிடம். அவரும் வருகிறேன் என்று குறிப்பிட்டார் என்று சொன்னார். இந்த வருஷம் 8ஆம் தேதி தான் அவர் வந்தார். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி சென்னைக்கு வந்த பொழுது பல்வேறு வேலையை முடித்துக் கொண்டு அங்கே வந்தார். நம்முடைய முன்னாள் அதிமுகவினுடைய சுகாதார அமைச்சர், சுகாதார செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், இவர்கள் எல்லாருமே அங்கு வந்தார்கள். நானும் அங்கே சென்றிருந்தேன். நீண்ட நேரம் அந்த அமைப்பை யூனிட்டை சுற்றி பார்த்த பிறகு சுகாதார அமைச்சர் மிகவும் திருப்தி அடைந்தார். இது முக்கியமான யூனிட், இதை தரக்க வேண்டும் என்று பத்திரிகையாளர் கூட்டத்திலும் அவர் பேசினார். ஆனால் பிப்ரவரி அவர் போன பிறகு ஏதாவது நடக்கும் என்று கேட்டால் இதுவரை நடக்கவே இல்லை. அரசு மாறியது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்திருக்கிறது. இவர்கள் சில நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். மத்திய அரசு அதற்கு உதவி செய்ய வேண்டும். 100 ஏக்கர் நிலம் தமிழக அரசு தமிழ்நாட்டிலிருந்து நிலம் கொடுத்திருக்கிறோம். அந்த தொழிற்சாலையை எடுத்து நடத்துவதற்கு மத்திய அரசு டெண்டர் விட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் மத்திய அரசு நடத்த தயாராக இல்லை, தனியாருக்கு விடுவது என்று முடிவெடுத்து விட்டது. ஆனால் இப்பொழுது தமிழக அரசு இன்று முதலமைச்சர் அங்கே செல்வது என்பது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அது உடனடியாக துவக்கினால் கூட குறைஞ்சபட்சம் ஒரு 9 மாதம் 10 மாதத்துக்குள்ளேயாவது நம்மால் அதற்கான அந்த வேக்சினை தடுப்பூசியை உருவாக்க முடியும். அது லட்சக்கணக்காக உருவாக்கினால்தான் அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளாவது இந்த நாடு முழுதும் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களுக்குமான தடுப்பூசி போட முடியும். தடுப்பூசி போடுவது ஒன்றுதான் இந்த தொற்று பரவாமல் இருப்பதற்கான ஏற்பாடு. மற்ற ஏற்பாடுகளிலே கூட மிக முக்கியமான ஏற்பாடு இது. இந்த ஏற்பாட்டை செய்வதற்கு இன்று தமிழக அரசின் சார்பாக அதனுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அங்கே செல்வது என்பது நான் உண்மையே மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக வரவேற்கின்றேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை துவக்க வேண்டும் என்பதில் மிகவும் அக்கறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த செயல்பாட்டை தமிழக அரசு நிறைவேற்றும் என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல இந்திய மக்களுக்கே நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்பதை நாம் உணர வேண்டும். தமிழ்நாடு எப்பொழுதுமே இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. இப்பொழுதும் அது வழிகாட்டியாக இருப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன்.